பேதுருடைய ரெஸ்பான்ஸ், எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று அவன் பின்னால் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இடரல் அடையாதிருக்கிறவன் அப்படின்ற சொல் வார்த்தையை சொன்னார். அது அப்படின்னாலே நீ எனக்கு இடரலாக இருக்கிற அப்படி சொன்னார். அவனை பார்த்து குறிப்பிட்டு அவனை பார்த்து நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் என்று அவனை பார்த்து சொன்னார் அல்லவா. அது மிகுந்த ஒரு இருதயத்தை தைத்திருக்கும், அவனுக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். பின்னால் பேதுரு சொல்கிறான் அவனுடைய ரெஸ்பான்ஸில், எல்லாரும் இடரில் அடைச்சாலும் ஆண்டவரே நான் இடரில் அடைய மாட்டேன். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இன்னும் போல. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உள்ளே இறங்கி இப்போ என்ன சொல்லுது, என்னை பார்த்து இடரலாக இருக்குன்னு சொல்லிட்டீர் ஆண்டவரே, நான் வந்து எல்லாரும் இடரில் அடைஞ்சாலும் நான் இடரில் அடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் பாருங்கள். அது எதை தான் குறிக்குது? திரும்ப அவனுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸை அது குறிக்குது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவர் மேலே வைக்கிறதுனால உண்டான நம்பிக்கையால் அல்ல, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரே இடரலா இருக்கிறேன்ட்டு கிடையாது. ஆண்டவரே நான் இடரல் அல்ல, எல்லாரும் இடரல் அடைஞ்சா கூட நான் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆச்சரியமா இருக்கும். மத்தேயு 26 அதிகாரத்துல 31 34 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்கிற வார்த்தையை அந்த முழு கூட்டத்துக்கு இசீசர்களை பார்த்து ஆண்டவர் பெயர் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைவீர்கள். 32 ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு சத்தியத்தெல்லாம் உள்ள வைக்கிறார் பாருங்க. இப்படி நடக்கும், இடரல் உண்டாகும், ஆனால் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் வரைக்கும் சொல்றாரு. உயிரோடு எழுந்து உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போ, கலங்காதீங்க. நான் சிலுவையில் ஏறினாலும் மறித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3rd உயிரோடு எழுந்திருப்பேன். அது வந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். முன்பே நான் அறிவிக்கிறேன் என்பதற்காக தான் உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரோடு எழுந்திருக்க போகிற காரியத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறவராக காணப்படுகிறார். 33 பேதுரு பேசுறான். இந்த வார்த்தை புரியல பேதுருக்கு. திரும்பவும் பாருங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணது பாருங்க. 33 பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்? அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் பேதுரு, இடரலாக இருக்கிறான்னு சொன்னார். அது உள்ள தச்சு இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் முகமெல்லாம் வாடி போகும். ஆனால் ஏன் கடிந்து கொள்ளப்படுகிறோம், ஏன் தேவனுடைய வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளுகிறது என்பதை அறியாதவர்களாக நாம சரிதான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம காமிப்போம் இல்லையா? அதே போல இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா வளருகிறதான நாட்கள் ஆண்டவர்களுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்காதபடி அவனுக்கு எழுமின அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை அவன் அறிந்து கொள்ளும்படியா ஆண்டவர் அவனோடு கூட இடர்பட்டு நீ இடரலாக இருக்கிறான்னு சொன்னோன்னே அவன் தான் இடரலல்லை அடையவில்லை அல்லது தான் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அந்த இடரல் வந்தாலும் கூட எனக்கு வராது அப்படின்னு அவன் சொல்லுகிறத நீங்க இதில் பார்க்குறீங்க. 33 உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அறிந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யாருக்கிட்டையும் இப்படி சொல்லலைல்ல, எல்லாரும் நீங்க ஓடுவீங்க. மெய்ப்பெண் வெட்டப்படும் பொழுது இந்த மந்தையெல்லாம் சிதறடிக்கப்படி எல்லாரும் ஓடுவீங்க, எல்லாரும் இடர்ல அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் குறித்து பேசினாரு. ஆனா இவன் ஓவர் கான்பிடன்ஸா தன்னு மேல நம்பிக்கை வைத்து பேச ஆரம்பிக்கிறான்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ 3 என்ன மறுதளிப்ப சேவல் கூவுகிறதற்கு முன்பாக என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்க, மார்க்கு 14 அதிகாரத்துல 29-30 இதே வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனிடத்துல சொன்னதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி காணப்படுது பாருங்க. முதல்ல இடரல் அடைய மாட்டேன்ற காரியத்தை சொன்னா, அடுத்தது பின்பற்றுகிறவன் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வெறுக்கணும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பாருங்க லூக்கா 22 33-34 வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஏன் திரும்ப மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது அந்த இடத்துல அவன் பேசுகிறதான வார்த்தை, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர, ஏன்னா என்னை பின்பற்றுகிறவன் தன்னை வெறுத்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக சொல்லி இருந்தார் அல்லவா. அது இருதயத்தை தைத்திருக்கும், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு. நான் போட்டெல்லாம் விட்டுட்டு வந்தவன் என்னுடைய எல்லாவற்றையும் விட்டு இவருக்கு பின்பாக ஓடி வந்தவனாச்சே, என்னை பார்த்து இடரலா இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. பின்பற்றுகிறவன் தன்னை வெறுக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் வெறுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த தன்னம்பிக்கையை காண்பிக்கும்படியாக பேதுருனுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் வெளியில வருகிறத நீங்க பாக்குறீங்க. ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே அதே சம்பவம் தான்,
இந்த இடத்துல லூக்கா எழுதும்போது இப்படியும் அவன் சொல்லி இருக்கிறான், காவலிலும் சாவிலும் பின்பற்றி வர என்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இங்கே அவர் பதிவு செய்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த ஓவர் கான்பிடன்ஸ் வரும்போது அப்படியே தலையிலேயே குட்டுகிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நல்லது இல்லையா? ஆண்டவர் அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம் நம்பிக்கை நம்மேல இருக்கக்கூடாது, ஆண்டவர் மீதும் அவர் சொல்லுகிற வார்த்தையின் மீதும் நாம் வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய அந்த தைரியம் உண்டாயிருக்க வேண்டும், கான்பிடன்ஸ் உண்டாயிருக்க வேண்டும். அதுக்கு பேர் ஓவர் கான்பிடன்ஸே கிடையாது. ஆனால் பேதுருக்கோ தன் பலத்தின் மீது, ஆண்டவர் மீது தான் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா உண்டானதான ஒரு ஓவர் கான்பிடன்ஸாக காணப்பட்டபடினாலே திரும்ப திரும்ப கொட்டு வாங்குகிறதான நிலைமை காணப்பட்டது. பேதுருனுடைய இன்னொரு ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கலாம். இடரலாயிருக்கிறான்னு சொன்னாரு, என்னை பின்பற்றுகிறோம் வெறுக்கணும்னு சொன்னாரு, தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறோம் அதை இழந்து போவான், எனக்காக தன்னுடைய ஜீவனை விடுகிறவன் அதை கண்டடைவான் என்பதாக ஆண்டவர் பேசினார். ஜீவனை குறித்து யோவான் 13 அதிகாரத்தில் பேதுரு அந்த காரியத்தையும் உள்ளத்திலே வைத்தவனாக அவன் பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும். 13:37-38 வாசிக்கிறேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். நான் ஏன் ஆண்டவரே உமக்கு பின்னாடி வரக்கூடாது, நான் ஜீவனையும் கொடுக்கிறவனாயிற்றே அப்படின்னு அவன் சொல்லுகிறான். ஏன் ஆண்டவர் அதுக்கு முன்பாக சொல்லியிருந்தார் அல்லவா, அந்த வார்த்தை அவனுக்குள்ளே காணப்பட்டது. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, அவருக்காக நான் பின்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்த மனுஷன். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேச ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரையே கடிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, மனுஷ சித்தம் மொத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசின காரியங்கள், இடரலாக இருக்கிறாய், என்னை பின்பற்றணும், உன்னை வெறுக்கணும், தன் ஜீவனை காக்க விரும்பி வரக்கூடாது நீ அப்படின்லாம் சொன்னார் அல்லவா. இப்போ ஜீவனை குறித்து அந்த காரியம் அவனுக்குள்ளே காணப்படுறதுனால ஏன் உண்மை பின்பற்றி வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் நான் தருவேனே அப்படி என்று சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேதுரு பேசுகிறார். 38 இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் ஒரே சம்பவம், ஒரே நாளில் நடந்ததான காரியம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மத்தேயும் மார்க்கும் என்ன சொல்லுகிறார்கள், லூக்கா என்ன சொல்லுகிறார், யோவான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பேதுரு எப்படி அவரை மறுதளித்து மூன்று முறை பார்த்தீங்கன்னா அவரை மறுதளிக்கிறதும் அவரை அறிந்திருக்கிறதை மறுதளிக்கிறதுமான காரியத்தையும் அவன் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்காய் ஜீவனை கொடுப்பேன்னு அவன் சொல்லி இருந்திருக்கிறான். அவருக்கு இவரை பின்பற்று வரும்படியா எல்லாத்தையும் நான் வெறுத்திருக்கிறேன், சாவிலும் காவலிலும் நான் உண்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிறான். நான் எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் அப்படி சொல்கிறான். எல்லாம் தன் மேலே வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையினால உண்டானதான ஓவர் கான்ஃபிடென்ஸாக காணப்படுகிறது. அப்போ அதீத தன்னம்பிக்கையினால தன் சுய பலத்தினால உண்டாகிய நம்பிக்கையின் ஆபத்தை உணர்ந்து கொண்டதான பேதுரு எப்போ உணர்ந்து கொண்டான், ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி இடரல் அடைவேனானு, இப்படி ஆண்டவரை நான் மறுதளிப்பேனா, இப்படி ஆண்டவருக்கு விரோதமா நான் பேசுவேனா, அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பொய் சொல்லுவேனா, இப்படிலாம் அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனா அதெல்லாம் நடந்தது, சேவல் கூவுகிறதற்கு முன்னே இந்த காரியம் நடந்தது அந்த நாள்ல. அப்ப யோவான் 21 அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், திரும்பவும் பாத்தீங்கன்னா உயிரோடு எழுந்தார் சொன்னபடியே, அப்போ அதுக்கு பின்பு நடந்ததான ஒரு சம்பவம் யோவான் 21 எழுதப்பட்டிருக்கு. 15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அப்போ ஒரு நார்மல் கான்வர்சேஷனை போல தான் காணப்படுது. குரு சீஷனிடத்தில் பேசுகிற காரியம், குரு சீஷனிடத்தில் பொறுப்புகளை ஒப்பு கொடுக்கிறதான காரியம். ஆனால் இதே வந்து பழைய பேதுரு என்ன சொல்லியிருப்பார், என்ன ஆண்டவரே, நான் எல்லார காட்டிலும் உம்மை அதிகமாக நேசிக்கிறவன், நீர் விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பான்ல. ஆனால் அவன் இப்போ சொல்லுகிறான், ஆமாண்டவரே நேசிக்கிறேன், உமக்கு அது தெரியும், நீர் அறிவீர் என்று அவன் சொல்லுகிறான். எப்படி இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனா இவன் மாறி நான் பாருங்க, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதீத தன்னம்பிக்கை அவனுக்குள்ளாக வந்து அது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது பிசாசு அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் தலையில கொட்டி அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு போதித்து, இது அவசியம் இல்லை, தேவ வார்த்தையின்படி உன்னுடைய நம்பிக்கை வந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்த பொழுது இதெல்லாம் அறிந்து கொண்டவன்
உள்ளவனாக அவன் மாறியிருக்கிறான். பாருங்க, தொடர்ந்து 16வது வசனம், 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று அவன் சொன்னான். எல்லாரை காட்டிலும் நான் உம்மிடத்தில் அன்பாயிருக்கிறேன், எல்லாரும் இடர் அடைந்தால் நான் இடர் அடைய மாட்டேன், நான் சாவிலும் காவலிலும் உம்மை பின்தொடர்கிறேன் அப்படி சொன்னான். என் ஜீவனையும் உமக்கு கொடுப்பேன் இப்படிலாம் அவன் சொன்னான் அல்லவா. திரும்ப 2வது தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்கள் எல்லாரிலும் என்னை அன்பாயிருக்கிறாயா? சொல்ற, ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற 17வது வசனத்தில் 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் இப்போ வந்து இப்படி கேட்கல, இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா, இடத்தில் அன்பாக இருக்கிறாயா, அந்த மாதிரி கேட்க அப்படி சொல்கிறார். அவர் நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவன் சொல்கிறான், என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடியினாலே திரும்ப திரும்ப அதே காரியத்தை குறித்து ஒரே பாயிண்டே கேட்டுட்டு இருக்கிறாரே என்று சொல்லி பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் நல்லது, நம்பிக்கை நல்லது, தன்னம்பிக்கை நல்லது. ஆனால் அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியம் எதன் அடிப்படையில் வந்திருக்க வேண்டும்? தேவனை அறிந்திருக்கிறதன் அடிப்படையில், சத்தியத்தை புரிந்திருக்கிறதன் அடிப்படையில், அவருடைய வார்த்தையின் மேலே வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில், அவர் நம்மோடு கூட பேசினதன் அடிப்படையில் நமக்கு அந்த தைரியம் உண்டாயிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் உண்டாகிறதான அந்த கான்ஃபிடென்ஸ், ஆண்டவர் விரும்புகிற கான்ஃபிடென்ஸ், அவர் உனக்குள்ள இன்ஸ்டில் பண்ணுகிற கான்ஃபிடென்ஸ், அதுதான் யோசுவாக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அல்லவா. அப்போ தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையில், அவரை அறிந்திருக்கிறதுல, அவர் வார்த்தையின் அடிப்படையில் உண்டாயிருக்கிறதா நமக்கு, இல்லை எதன் அடிப்படையில் உண்டாயிருக்கிறது? நாம் ஆண்டவரை பேசுகிறதான காரியம், ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிற காரியம், அல்லது என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லுகிறதான காரியம் எதன் அடிப்படையில் வந்திருக்கு? மூட நம்பிக்கையின் அடிப்படையில் வந்திருக்குதா? பாரம்பரியத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறதா? எப்படியாய் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்? வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரை அறிந்திருக்கிறேனா? வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தை புரிந்து வைத்திருக்கிறேனா? ஆண்டவராகிய இயேசுக்கு அழகாய் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், ஏசாயா 43:10 தேவன் சொல்லுகிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அந்த இரட்சகர் நமக்காக இறங்கி வந்து ஒரு மனிதனாக காணப்பட்டு பேசுகிற வார்த்தை தான் அது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி. அப்ப தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்க வேண்டும், அந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும் என்பதை கூட அறியாத அநேக ஜனங்க ஓவர் கான்பிடன்ஸா ஆண்டவரை குறித்து பேசுகிறதான வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எங்கிருந்து வந்தது இந்த கான்பிடன்ஸ்? வேதத்தின் அடிப்படையில வந்திருக்கிறதா இந்த தைரியம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இல்லவே இல்லை, பிசாசானவன் கொடுத்த காரியமாக இருக்கும், இல்லைனா தன்மேல் சுயத்தின் மேலே வைத்திருக்கிறதன் காரியமாக இருக்கும், வேத வார்த்தைகளை தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே வியாக்கியானம் பண்ணுகிறது நிமித்தமாய் வந்ததான தைரியமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முடிவு உண்டல்லவா. அந்த நாளில் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு கூட பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தீர்கள் சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், தான் ஒருவர் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்கிற சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான யோவான் 8:24 உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்,